ஓகே வணக்கம் நண்பர்களே எல்லாம் சோக்கியமாக இருக்கீங்களா லேட்டஸ்டான நியூஸ் வந்திருக்கேன் என்ன அப்படின்னா சென்னை எஃப்சி வந்து எஃப்சி கோவா பிளேயர் எடுபேடியா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு கேட்குறீங்களா என்னென்னா எஃப்சி கோவா வர்சஸ் சென்னை எஃப்சி மேட்ச் நடந்துச்சு இல்லையா அந்த மேட்ச்சில் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாங்கரீன்ற நம்ம பிளேயர் வந்து எடுபேடியான்ற கோவா பிளேயர் மேலே விழுந்தார் விழுந்தோன்னே அந்த எடுபீடியா பிளேயர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம டாங்கிரியை வந்து கடிச்சிருக்காரு அந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப டிஸ்கிரேஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டாக இருந்தது ஐஎஸ்எல்இ அந்த இன்சிடெண்ட்டை ஃபாலோ அப் பண்ணி சென்னை எஃப்சி வந்து அந்த பிளேயர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஏஐஎஃப்எஃப் அப்படின்னா தென் வந்து கண்டிப்பாக எடுபீடியா கேன் பி சஸ்பெ சஸ்பெண்டட் பை ஏஐஎஃப்எஃப் ஃபார் தி என்டையர் சீசன் ஸோ இந்த ஃபுல் சீசன் வந்து எஃப்சி கோவாக்கு வந்து அவர் ஆப்செண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து ஒரு பயங்கர மெச்சூர் பிளேயர் எஃப்சி குவாக்கு ரொம்ப ரொம்ப கீ ப்ளேயர் அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆக்ட் அவர் பண்ணணும்னு எனக்கு தெரியல சுத்தமாக ஐடியாவே கிடையாதுங்க அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா மேலே உழுந்திருக்காரு தள்ளுனா தள்ள போகிறாரு அதுக்கு ஏன் வந்து கடிக்கணும்னு ஐடியாவே இல்லை ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சென்னை எஃப்சி ஸோ என்ன ஆகும் அப்படின்ற அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு இதுதான் நியூஸு தட் சென்னை எஃப்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எஃப்சி கோவா பிளேயர் எடுபீடியா மேலே ஸோ இதே மாதிரி இன்சிடெண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வேர்ல் கப்பில் உருகுவே பிளேயர் வந்து சுவாரஸ் அவர் வந்து பண்ணார் நம்ம எல்லாருக்குமே அந்த இன்சிடெண்ட் தெரியும் கடித்ததுனால அவருக்கு வந்து நைன் இன்டர்நேஷ்னல் மேச்சஸ் பேன் கிடச்சிது அதனால் அவரால் அந்த வேர்ல்ட் கப்போட எந்த மேட்ச்சுமே விளாட முடியல அந்த மேட்சுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் மந்த்ஸுக்கு வந்து ஃபுட்பால் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிலேருந்தே சஸ்பெண்ட் பண்ணாங்க ஃபீஃபாவை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஃபுட்பாலில் பண்ணக்கூடாது இனிமேல் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்களே தண்டனைகள் கடுமையான தான் தப்புகள் குறையும் அப்படின்னு அந்த மாதிரி ஃபீஃபா வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க அதில் ஸோ தண்டனைகள் கடுமையாக இருக்கணும்னு சொல்லி ஃபோர் மந்த்ஸுக்கு அவரை பேன் பண்ணாங்க எனி ஃபுட்பால் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிலேருந்து அந்த மாதிரி வந்து இன்சிடென்ட் தான் இப்போயும் நடந்திருக்கு ஐஎஸ்எல்ல ஸோ ரொம்ப டிஸ்கிரேஸ்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் இது இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் இவ்வளோ மெச்சூரான பிளேயர் அவர் கீ பிளேயர் ஃபார் எஃப்சி கோவா அவர் பட் ஏன் அது பண்ணாருன்னு தெரில ஸோ என்ன ஆக்ஷன் ஏஎஃப்எஃப் எடுப்பாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நான் உடனுடனே உங்களுக்கு இந்த நியூஸ் ரவுண்டப் வழியாக தெரிவிச்சிட்றேன் ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கோட லேட்டஸ்ட் நியூஸ்